ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திமிச்சா கச்சன் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ரொம்பவே சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்கலாம் என்ன அப்படின்னா ரவா கிச்சடி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நெய் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி செய்கிறதுனால ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இன்கேஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நல்லா ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு ரவா வந்து எடுத்து நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நெய் ரோஸ்ட் மாதிரி வருத்த ரவியாக இருந்தாலும் ஒரு முறை வந்துட்டு இந்த மாதிரி நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் டோட்டலாக வந்து லைட்டாக இந்த மாதிரி நெய்யில் வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அதை வந்து தனியாக எடுத்துகிட்டு அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து வந்து எடுத்துக்கலாம் ஸ்பைசஸ்க்காக வந்து பார்த்தோன்னா சின்னதாக பட்டை ரெண்டு கிராம்பு எடுத்திருக்கேன் நல்லா வந்து இது லைட்டாக வந்து ப்ரௌன் ஆகட்டும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா முந்திரி வந்து எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சு பல்லக்கிட்ட முந்திரி வந்து எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆணியனை இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு நல்லா இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு வந்து ரொம்பவே கோல்டன் கலர் ஆகணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுனால் போதுமானது காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து ஆட் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் உங்களுக்கு காரமாக வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு தக்காளியே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா கொழிஞ்சி வர அளவுக்கு இதிலேயே வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம் தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் இதுலேயே மோஸ்ட்லி ஃபுல்லுமே வந்துட்டு இதில் போகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இல்லைனா நம்மளுக்கு அதில் எச்சரியில் வந்து இந்த பச்சை ஸ்மெல் வந்து அடித்து டேஸ்ட்டே வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடும் ஆகிடும் அரை டேபிள் ஸ்பூன் அளவு தூள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி வந்து எடுத்துக்கிறேன் ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுமானது ரவியை பொறுத்தவரை வேரியேஷன் வந்து வரும் ஸோ அதை பார்த்துக்கோங்க சின்ன ரவியாக இருந்தால் ரெண்டு கப்பு போனோம் போதுமானது கொஞ்சம் லைட்டாக அதில் ஒரு கொஞ்சம் பெரிய ரவை எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு ரெண்டே கால் கப்பு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸ் அண்ட் கேரட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைனா மூணு நிமிஷம் வந்து குக் பண்ண விடுங்க போதுமானது இதில் வந்து நீங்கள் பச்சை பட்டாணி உருளைக்கெழங்கு எதுவும் நீங்கள் விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு ஆறு மூணு நிமிஷம் வந்து நல்லா இந்த மாதிரி குக்காய் வரட்டும் குக்காய் நல்லா இந்த மாதிரி கொதித்து வரட்டும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த ரவையை வந்துட்டு இதோடு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைனா கட்டி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பிகினர்ஸ்லாம் ரொம்பவே கவனமாக இருந்த மாதிரி சேருங்க இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கிளறிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிம்மில் வச்சுருங்க அப்போ தான் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ரவை ரொம்ப கொழஞ்சி போகாமல் நல்லா கரெக்டாக வந்து குக்காகி வந்திருக்கும் அதே சமயம் வெஜிடபிளும் நல்லா குக்காக இருக்கும் பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரவா கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடும் போது நம்மளுக்கு சாப்பிட்ட திருப்தி வந்து இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் ஒட்டாமல் அழகாக சூப்பராக ரவுண்டாக வந்துடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நம்மளோட சேனலுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் கொடுங்க உங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நான் உங்களை சந்திக்கிறேன் Thanks for watching and bye!